சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து நடை திறந்திருக்கும் நேரம் நள்ளிரவு 11:30 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த 16 நடை திறக்கப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடு தளர்வுகளுக்கு பின் மண்டல பூஜை இந்த ஆண்டு விமரிசையாக நடைபெறுவதால் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தினமும் 8 முதல் 10 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக நடை திறப்பு நேரத்திலும் தேவசம் போர்டு மாற்றம் செய்தது. அதன்படி அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பிற்பகல் 1 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. அதன் பின் பிற்பகல் 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. தரிசன நேரத்தை நீட்டித்த போதிலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. நேற்று 1,08,000 பேர் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்திருந்தனர். தினமும் 1,00,000 பக்தர்கள் திரள்வதை அடுத்து நடை திறந்திருக்கும் நேரத்தை மேலும் 1 மணி நேரம் நீட்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என பரிசீலிக்குமாறு கேரள உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. இதையடுத்து நள்ளிரவு கூடுதலாக 30 மணி நேரம் நடையை திறந்து வைத்திருக்க தேவசம் போர்டு முடிவு செய்தது. இன்று நள்ளிரவு முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருவதாக தேவசம் போர்டு தலைவர் ஆனந்த் கோபன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.